செங்காளி புலப்புல மண்ணு விழுந்துருச்சு, பொழுது விடிஞ்சுன்னு டிகிரி காப்பி, பல்லு விளக்குன்னு பஞ்சாட்டை இட்லி, அதுக்கு வெந்தய சட்னி, வேர்க்கடலை சட்னி, ஒரு மணிக்கு சோறு, உறங்கறதுக்கு பஞ்சு மத்த, ராஜா வாழ்க்கை வாழ்ந்த மாடா செங்காளி. அது எப்படி சுப்பாத்தா நீ 50 வச்சுக்கோ, கருப்பாத்தா நீ 50 வச்சுக்கோ, அவளுக்கு இடுப்புல நோட்டை சொருகிறது என்ன, அவளோட தூக்கி நம்ம மடியில வச்சுக்கிறது என்ன, கொஞ்சம் தாளிச்சாட்டி மாணி பண்ண என்ன லுக்குற லுக்கு, கவுண்ட பொள்ளாச்சி மண்ண தொட்டா அந்த மண்ணு சொல்லுமேடா நம்ம சரித்திரத்தை. கிலோ 10 ரூபா கிலோ 10 ரூபான்னு சந்தையில போய் கூவுங்க, நானு சோழியை உருட்டிக்கிட்டு தெரு தெருவா போய் அலைகிறேன். வந்தமா நடிச்சமா காசை வாங்கணுமோன்னு இல்லாம கொஞ்சம் தண்டமெல்லாம் போட்டீங்க நீங்க, என் குட்டி ஜமீன் ஆசையில மண் அள்ளி போட்டு என் கனவை கழிச்சிட்டீங்களா. யோ முத்து கவுண்ட பொள்ளாச்சி மண்ண மிதிக்கப்படாது, அவ்வளவுதானே. மிஸ்டர் ஷாருக்கான் சொல்லுங்க, சல்மான் கான் தேவட மேடம் எங்க இருக்காங்க இப்ப, என்ன அந்த மேடம் ஜெயில இருப்பாங்க. நோ யூ ஆர் ராங், இப்ப அவங்க தொழிலை மாத்திட்டு பழனியில செட்டில் ஆயிட்டாங்க. ஆமா, இதுக்கு முன்னால அவங்க பெரிய தொழில் அதிபரா இருந்தாங்க, அவ இங்கேயும் துண்ட விரிச்சு பிச்சைதான் எடுத்து அங்கேயும் போய் அதான் செய்வா. யோ நான் இங்க செட்டில் ஆகலன்னு கவலைப்பட்டு இருக்கேன், அங்க தேவான செட்டில் ஆயிட்டா, வள்ளி செட்டில் ஆயிட்டா, முருகன் பிளாட் போட்டு விற்கிறான்னு கதை பேசுறீங்களா. ஆன்மீகா நான் என்ன செய்ய போறேன், தேவாலயம் என் செட்டப்னு சொல்லி இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வந்து உடப்போறேன், விட்டு அடுத்த நிமிஷமே சாவி குத்தா விடுப்புக்கு போயிரும், அதுக்கப்புறம் பொட்டு நகை இல்லாம சல்லி காசு இல்லாம. லைக் செங்காலியப்பா நீ சொன்னதெல்லாம் நடக்குமா. நடக்கும் ஐயா. ஐயா 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 நீங்க எங்க இருக்கீங்க ஐயா, ஐயா ஐயா நீங்க எங்க இருக்கீங்களா, பிஎஃப் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தூக்குல தொங்குற ஐயா. ஐயோ ஐயோ என் தங்கமே செங்காளியப்பா, தூக்குல தொங்குற அளவுக்கு உனக்கு என்னப்பா ஆச்சு, உனக்கு எதுப்பா பிடிக்கல, நீங்க பொள்ளாச்சிக்கு பொண்ணு பார்க்க போறது பிடிக்கல. ஏன் செங்காளியப்பா உயிருக்கு உயிரா ஒரு பொண்ணை லைக் பண்றாங்க. அப்படியா, இப்ப அவ பழனியில் இருக்கிறா, பாசத்து மீறதா இல்ல காதல துறக்கிறதாங்கிற கன்ஃபியூஸ்ல கையில கை தடுத்துட்டா என் பிஎஃப். எனக்கு கொள்ளி வைக்க வேண்டிய நீ, உன் ஆசைக்கு நான் கொள்ளி வைப்பனா, என் கொலை விளக்குப்பா நீ, உனக்கு வாய்க்கிறவா இந்த குடும்பத்துக்கு குத்து விளக்கா தான் இருப்பா, தாமதமே பண்ணாதீங்க, என் மருமகளை கூட்டு வாங்க. டே கணக்கு ரெடியா இருக்குங்க, இந்த செலவு குறைச்சுக்க ஜோசியர், என் பிள்ளைய பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வாங்க. ரொம்ப உசாரா இருக்கிற போல் இருக்க, நீ நினைக்கிற மாதிரி சந்தையில அழுகின பழம் விற்கிறவங்கல்ல, இப்போ நாங்க ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம், உங்ககிட்ட ஒரு முக்கியமான மேட்டர் பேசலாம் தான் நான் செங்காளியப்பன் வந்தோம். செங்காளியப்பனா எங்க அது, அதான் அங்க நிக்குது. எனக்கு வருமான பத்திரங்க வேற இடத்த மாத்தி கொடுங்க, வேற இடத்த மாத்தி கொடுனா நீ என்ன கவர்மெண்ட் ஜாப் இருக்கியா, உன்ன பீகாருக்கு மாத்தி விடுவா. எதுவா இருந்தாலும் அப்புறமா பாத்துக்கலாம், எனக்கு வேண்டப்பட்டவங்க வந்திருக்காங்க, நீங்க போங்க போங்க. சரி சரி. ஆமா இவங்கெல்லாம் யாரு, பணக்கார பிச்சைக்காரங்களா, இந்த பார் யாரா இருந்தாலும் சரி நம்ம யூனியன்ல பணம் கட்டிட்டு அப்புறமா பிச்சை எடுக்க சொல்லு. என்ன செங்காளியப்பா எதுக்கு என்ன தேடி வந்த சொல்ற, நீங்க சொல்றத கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, என்ன ஒண்ணு என்னையும் கூட்டிட்டு போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். அதுக்காகத்தானே வந்திருக்கோம். புரியலையே தேவனே, கவுண்டர் நம்மளுக்கு பொண்ணு பாக்குறதுக்காக பொள்ளாச்சி சோம் கவுண்டர் பாக்க போறாரு, பொள்ளாச்சி நம்ம போக முடியுமா, சந்தப்பட்டை கிராஸ் பண்ண நம்ம பொழப்பு நாரிடும்ல. அதனால செங்காளியப்பனை கட்டிக்கிற பொண்ணா நீ கவுண்டர் பங்களாவுக்கு வர்ற. அப்போ வந்த உடனே கல்யாணம் பண்ணிக்கலாமா செங்காளியப்பா? இந்த லோலாய் தனமான நம்ம கிட்ட வச்சுக்காத, அப்படி ஒரு நடப்பு இருந்தா சொல்லு, நாங்க வேற ஆளை பாத்துக்கிறோம். எதுக்கு கோச்சிக்கிற செங்காளியப்பா, நான் அங்க வந்தா கவுண்டர் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண மாட்டாரா? பண்ண மாட்டாரு, இன்னாரு ஜோசிகாரன் சோழியை உருட்டி 6 மாசம் கிரகாச்சாரம் சரியில்லை, கல்யாணத்தை தள்ளி வைங்கன்னு சொல்லிருப்பா, கவுண்டர் நம்பியிருப்பா. அப்போ நான் உன்னை கட்டிக்க போறவள நடிக்க வந்தா எனக்கு என்ன வருமானம்? ஒரு நாளைக்கு 100 ரூபா பேட்டா, கவுண்டர் கிட்ட 1000 ரூபா சம்பாதிச்சு கொடுத்தான்னு வச்சுக்கா, 50 ரூபா கமிஷன். திங்கிறதுக்கு சோறு, படுக்கிறதுக்கு பஞ்சு மத்த, கட்டிக்கிறதுக்கு புடவை, நீ பங்களாவுக்கு வந்த உடனே கவுண்டரை கவுத்துறற. கவுக்கறதா? அட அந்த அர்த்தத்தை நான் சொல்லல, நீ நடந்துக்கிற முறையை வச்சு கவுண்டர் சாவி கொத்து உங்ககிட்ட கொடுப்பா, சாவி கொத்து வந்த மறாவது நிமிஷம் அங்க இருக்கிற மொத்த சில்லறையை அள்ளி உன் பங்கம் உனக்கு கொடுத்துற, நீ அந்த பக்கம் கேடு, நாங்க ரெண்டு பேரும் இந்த பக்கம் கேடுறோம், என்ன சொல்ற? டெல்மே என்ன யோசிக்கிற தெய்வானே, கெட்டப்ப சேஞ்ச் பண்ணு. காளியப்பனை கட்டிக்க போறவளா நடிக்கிறதுக்கு நான் ரெடி. வாவ் ஆ